ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு வந்து கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து இருக்கலாம் ஆனால் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்து ஒரு பிளேயருக்கு ரசிகராக இருக்காங்க அப்படின்னா அது வந்து நம்ம தலைக்கு மட்டும் தாங்க நம்ம சுதந்திர தினத்தை அன்னைக்கெல்லாம் வந்து தேசிய கொடி வாங்கணும்னா என்ன பண்ணுவோம் நெஞ்சில் கொத்திட்டு போவோம்ல அந்த மாதிரி வந்து கவாஸ்கர் வந்து இங்கே நெஞ்சில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி தலைக்கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்காரு இப்போ இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட தலை வந்து ஓய்வு வாங்க போகிறது கிடையாது அடுத்த சீசன்லேயும் வந்து அவருக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஆடுவார் அந்த மாதிரி சூழலில் சென்னை சேப்பாக்கத்தில் வந்து இந்த லீக்கில் வந்து கடைசி மேட்ச் வந்து கே கே இருக்காங்க மேட்ச்சு தான் அடுத்து டெல்லி கூட ஆட போகிறாங்க சிஎஸ்கே அது வந்து டெல்லி கிரவுண்டில் நடக்கும் அப்போ வந்து மேட்ச் முடிஞ்ச பிறகு பார்த்திங்க அப்படின்னா தலை வந்து அப்படியே ஒரு ரவுண்டு வந்திருப்பார் ஃபேன்ஸ் எல்லாமே உற்சாகமாக இருப்பாங்க நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கூட வந்து செல்ஃபி எடுத்துக்கணுன்னு வந்து செல்ஃபி எடுத்திருப்பாங்க நிறையா ஃபேன்ஸுக்கு வந்து பாலை டென்னிஸ் பால் சைன் போட்டு தலை வந்து கொடுத்துருப்பாரு அப்போ அந்த சமயத்தில் வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி ஒரு தோனியோட குட்டி ஃபேன் மாதிரி வந்து அங்கே ஓடி வந்த கவாஸ்கர் பார்த்திங்கன்னா நெஞ்சில் சைன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து பேனாவை கொடுத்து சைன் பண்ண சொல்லியிருப்பார் தோனியே ஒரு கணம் வந்து ஷாக் ஆகியிருப்பார் கவாஸ்கர் எவ்வளோ பெரிய ஜாம்பவான் பெரிய ஒரு லெஜெண்டு ஆனால் அவரே பார்த்தீங்கன்னா வந்து தோனியோட ஃபேனாக மாதிரி இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காரு இதை விட தலைக்கு வேறு என்ன பெருமை வேணும் சொல்லுங்கள் நன்றி